ஹலோ கைஸ், சாய் பாய். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டாபிக் ரிசர்ச் தான், அதாவது நீஷ் ரிசர்ச். பொதுவாக எல்லாருக்குமே பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம், ஆசை, சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் எந்த டாப்பிக்கில் போகிறது, எந்த நீஷில் போகிறதுங்கிறது தான் டவுட்டாக இருக்கும். நிறைய வீடியோ பார்த்தாலும் பர்சனலாக கொஞ்சம் கடுப்பாக கூட இருக்கும். என்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்களோ வச்சு, ஆனால் எந்த டாப்பிக்கில் ஒர்க் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் ரிசர்ச்சுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிளாகிங்கில் கொஞ்சமாக சீரியஸாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், டெஃபினட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னோட பிளாகிங் ஜெர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது ஹச்ரஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை வச்சு எப்படி ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறது? அப்போ நான் வந்து பொதுவாக நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், சண்டே கமெண்ட் பாக்ஸில் கூட பேசியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்து அதில் வந்து சப்செக்ஷன்ஸ், அதாவது ஒரு நீஷ் எடுத்து அதில் மைக்ரோ நீஷ் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அந்த மைக்ரோ நீஷ்லேயே நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் கூட, அதாவது பார்த்திங்கன்னா வித்தின் 6 மந்த் அதில் ஒன் இயர்க்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு பொட்டென்ஷியல் ஆஃப் டிராஃபிக் கிடைக்குமா, இல்லை நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, அது வந்து ஆட்சென்ஸை பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸை மெயின் பண்ணியிருந்தாலும், அதர் நெட்ஒர்க் ப்ரைவேட் நெட்ஒர்க்கை மெயின் பண்ணியிருந்தாலோ, இல்லை அமேசான் அஃபிலியேட் மெயின் பண்ணியிருந்தாலோ, நம்மளால் சம்பாதிக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றி ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாலேஜ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். டெஃபினட்டாக வாங்க, லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 2 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹச்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் டூல்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்காகவே நான் ஒரு ஆர்டிகல் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதேன். என்னோட வெப்சைட்டில் போய்ட்டு எஸ்எஸ் செக்ஷன் போனீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பாருங்கள், இது இந்த ஆர்டிக்கலை வந்து படித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வாங்குறது லிமிடெட் ஆப்ஷன்ஸில் அப்படின்னு பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஃபுல்லாக பை பண்ணணுன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த 2 டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் தான். ஃபஸ்ட்டு டேப்பில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்தியா டார்கெட் பண்ணிக்கும். செகண்ட் டேப்பில் வந்து யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ்ட் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், இந்தியாவில் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கலாம், ஹெல்த் கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரு நீட்ஸ் ரிசர்ச் தானே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு மாதிரி ஒரு மெயின் விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சப்போஸ் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி, சாரி ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன கீவேர்டு கிடைக்கும், எந்த கீவேர்டு கிடைக்காது, உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு தெரியல. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவில் வர கீவேர்டு மேபி நல்லாயிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே கீவேர்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாகிடும். ஓகே, அதனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதை வந்து சர்ச் பண்ணி தேட ஆரம்பிங்க. ஓகே, ஃப்ரீ டூல்ஸுமே நிறையா இருக்குது. KGR keyword techniques, rocker mix stitch அப்படி நடிச்சா கூட உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நம்ம பட் இதுல பார்க்க போறது என்னன்னா, ஒரு வெப்சைட் ஓபன் பண்றோம், ஒரு ஆர்டிகல் கிடையாது, ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண போற ஒருத்தவர், ஒரு ஐடியா பண்றவங்க, அவங்களுக்கு 60-70 ஆர்டிகல் எப்படி எடுக்கிறது லோ காம்படிஷன் கீவேர்டில், கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பயிங் கீவேர்டு, இப்போ வந்து இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு அதையும் பெனிஃபிட் இருக்கிறது தான். இப்போ அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, கேமிங். இப்போ கேமிங் எடுத்தால் என்ன, கண்டிப்பாக வந்து இது ஒரு பயிங் கீவேர்டு தான், ஒரு அஃபிலேட் கீவேர்டு தான் கேமிங்கில் போகும்போது. அப்போ கம்மி டிராஃபிக்கில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து, அதாவது டார்கெட்டட் டிராஃபிக்னு சொல்லுவாங்க இல்லையா, டார்கெட்டட் ஆடியன்ஸ் வரவங்க எல்லாருமே பயிங் கீவேர்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அமேசான் அஃபிலேட்டை பற்றி நம்ம வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணி சம்பாதிக்க முடியும், அதாவது ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி சம்பாதிக்க முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக டெப்த்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்தியா டார்கெட் பண்ணது நம்ம என்ன, இன்சூரன்ஸ் டார்கெட் பண்ணோம், 87 இருக்குது. பட் இதுலேயுமே அதிக டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்லேருந்து தான் வருது. சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளிக்ஸ் 63% இருக்குது, பெய்டு கிளிக்ஸ் வந்து 4%, ஆர்கானிக் கிளிக்ஸ் 32% இருக்குது. பட் இதை ஃபுல்லாகவே நம்ம இப்போ இக்னோர் பண்ணிடலாம், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சட் ஐட்டம்க்கு போயிடலாம். அடுத்து யுனைடெட் ஸ்டேட்டை பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக டிராஃபிக் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா, கேமிங் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இன் ஃபியூச்சரும் அதிகமாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிசி சர்ச் வால்யூம் இதெல்லாமே விட்டுடலாம். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் வாலியம் யுனைடெட் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி எல்லாமே இருக்குது. இப்போ இதுலேயுமே நம்ம மேட்சட் ஐட்டம் போயிடலாம். இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம மெயினாக என்ன பண்ணுறது, இது வந்து நம்மளோட கேட்டகிரி, நம்ம சொன்ன இல்லையா நீஷ். இந்த நீஷ் என்ன, மைக்ரோ நீஷ் என்ன, இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளோட நீச் என்ன, டாபிக் என்ன, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீஷ் எப்படி செலக்ட் பண்ணுறது, இன்சூரன்ஸ், லைஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ இந்த இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த், கார் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆன்லைனு இது எல்லாமே இருக்குது. இது வந்து மைக்ரோ நீஷ், இன்சூரன்ஸ் நேஷனல் இது எல்லாமே, இன்சூரன்ஸ் எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஸோ இது எல்லாமே. இப்போ இன்சூரன்ஸில் நம்ம மைக்ரோ நீஷ் என்ன எடுக்கிறோம், கார் எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? கார் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்கில் கேமிங் பிசி, கேமிங் சேரு, கேமிங் லேப்டாப் இருக்குது, கேமிங் மானிட்டர் இருக்குது, கேமிங் மவுஸ் இருக்குது, கேமிங் ஹெட்செட் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மானிட்டர், லேப்டாப், மவுஸ், டிஸ்க், கேமிங்கில் இது பண்ணோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக ஒரு கீவேர்டு கிடைக்கணும், அப்போ தான் நான் வந்து மொக்க வாங்காமல் இருக்க முடியும். ஓகே, கேமிங் மவுஸ் போயிடலாம். ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரேண்டமாக செய்யும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் தப்பு பண்ணாலும் சரி, இது வந்து தப்பு பண்ணி மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கா, தப்புனா தப்பு கிடையாது. ஸோ இது கிடைக்கல, அடுத்த ஒரு கீவேர்டு நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி லைவாக பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இதை ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7884 கீவேர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா
சர்ச் வால்யூம் டோட்டல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 575K இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் ஒரு பிகினருக்கு கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்கணும், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அதிகமாக அதை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினருக்கு 0 to 15 டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் 10 கூட டார்கெட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 0 to 15 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 0 to 15 வந்தாலுமே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakh டிராஃபிக் வருது. நமக்கு ஆர்கானிக் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 461 கீவேர்டு சஜெக்ஷன் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில், கார் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கார் இன்சூரன்ஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள், எல்லாமே இதில் வந்து நம்ம சப்செக்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் வால்யூம் ஃபஸ்ட்டு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 28K இருக்குது, குளோபல் சர்ச் வால்யூம் 28K, கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 டோட்டலாக. ஓகே, டோட்டல் கிளிக்ஸ் 29. சிபிசிலாம் இக்னோர் பண்ணிவிடுங்க, சிபிசிலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கவே வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் இது இப்படியே இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதில் கொடக் கார் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஏதாவது ரேண்டமாக ஒரு கீவேர்டு வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்ப் ரிசல்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா, ஓகே நம்மளோட வெப்சைட் ரேங்க் ஆகுமா, புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் கிளிக் பண்ணோம் இல்லையா, கேமிங் மவுஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது. இதுலேயுமே நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி செட் பண்ணிக்கலாம். கேமிங் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,05,000 சர்ச் வால்யூம் இருக்குது. இது வந்து யுனைடெட் ஸ்டேட் டார்கெட் பண்ணியிருக்கோம் நபா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயிங் கீவேர்டு. இப்போ வந்து என்கொயரி கீவேர்டு இருக்குது, கொஸ்டின் ஆன்சர் கீவேர்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது பயிங் கீவேர்டுனா பெஸ்ட்டு லேப்டாப், பெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 110,000 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயிங் கீவேர்டு. இதில் வந்து லிமிட்டட் டிராஃபிக்கில் கூட நம்ம வந்து அதிகமாக அஃபிலியேட்டில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் நிறையா கீவேர்டு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் கீவேர்டை நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்ணலாம். இதில் எந்த கீபோர்டில் நமக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்கா, நீங்கள் டைமிங் எடுத்து. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக ஒரு ஆர்டிக்கலை பற்றி நான் சொல்லலை, ஒரு டோட்டல் வெப்சைட்டுக்குமே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு டோட்டல் வெப்சைட்டுக்கு எப்படி கீவேர்ட் செலக்ட் பண்ணணும், எப்படி நீஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் கீவேர்ட் பொட்டென்ஷியலில் ஜஸ்ட் இதுவுமே நம்ம கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு 0 to 15 கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம். இது லோட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே எங்கே பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இதோ கார் இன்சூரன்ஸ்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி பாருங்கள், டொமைன் அத்தாரிட்டி அடுத்து யூஆர்எல் அத்தாரிட்டி. இப்போ இந்த டொமைன் அத்தாரிட்டி வந்து அதிகமாக இருந்தால் நம்ம வந்து வெப்சைட் ரேங்க் ஆகிடுமோனா டெஃபினட்டாக கிடையாது. டொமைன் அத்தாரிட்டி யார் வேணாலும் புஷ் பண்ண முடியும், மேலே போக முடியும். பட் இருந்தாலும் அது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஓரளவு எடுத்துக்கலாம். டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருக்குது, அப்போ வந்து ட்ரஸ்டடு நிறையா இருக்குது, வெப் ரேங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. டொமைன் அத்தாரிட்டி கம்மியாக இருந்தால் ஒரு நியூ வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து டொமைன் அத்தாரிட்டி 71 இருக்குது, அதிக குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. ஓகேவா? இந்த கீவேர்டை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இன்சூரன்ஸில் டெஃபினட்டாக எனக்கே தெரியும் இந்த டாப்பிக்கில் அதிகமாக வந்து எப்படி சொல்ல காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக என்ன ஒன்று கிளிக் பண்ணலாம். அதே சேம் டைம் என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அதில் நம்ம எந்த அளவு ரிசர்ச் பண்ணி ஆர்டிக்கல் எழுதுறதை விட கண்டென்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணுறோமோ அந்த அளவு ரிசர்ச் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கீவேர்டு எடுத்தோம்னா டெஃபினட்டாக அதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து காம்படிஷன் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 42 டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு பேஜ் வந்து ரேங்க் ஆகுது. இதோட மந்த்லி சர்ச் வால்யூம் 600, எனக்கு தெரிஞ்சு 600 அப்படின்னா ஒரு 2000 மேலே வரும் சர்ச் வால்யூம். ஏன்னா டோட்டலாக வந்து எந்த ஒரு டூல்ஸுக்கிட்டையுமே ஃபுல்லாக வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா, டேட்டா ஷேர் பண்ண மாட்டாங்க. கூகுள் எந்த டூல்ஸ்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் டெஃபினட்டாக இதுலேருந்து நம்ம வந்து அதிகமாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ வந்து ஹவு டு கிளைம் இன்சூரன்ஸ் ஃபார் கார். ஓகே, இதை நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் கீவேர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? டோட்டல் கீவேர்ட் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 461 கீவேர்டு. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 டார்கெட் வைங்க, ஒரு 100 கீவேர்ட் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 70 to 80 கிடைக்கும். அப்படி கிடைக்கிற கீவேர்டை ஒரு 80 to 70 போஸ்ட் நான் சொல்கிறேன், 70 to 80 சாரி, அந்த போஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்னென்ன எழுதலாம். ஓகேவா? நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஓகே, அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்ன கீவேர்டு சின்ன வெப்சைட் கூட ரேங்க் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 27 தான். ஓகேவா? இது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போகலாம். யுனைடெட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணியுமே பாருங்கள், 0 to 15 ஃபில்ட்ரு பண்ணியுமே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1763 கீவேர்டு கிடச்சிருக்கு. டோட்டல் சர்ச் வால்யூம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிபிசி எல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். இதுலேயும் ரேண்டமாக ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம், இதில் ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரேண்டமாக கிளிக் பண்ணால் இது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஏன்னா இப்போ நம்ம லைவாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஏதாவது ஏற்கனவே நான் சர்ச் பண்ணி வச்சுருந்தா டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்த உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த 0 டிஸ்கிரிப்ஷன் கார் இன்சூரன்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணலாம், அதை ஓப்பன் அதை விட்டுட்டு இதில் ஏதாவது கிடைக்கல பார்க்கலாம். ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே இதுக்கு போகலாம். ஓகே, இப்போ யுனைடெட் ஸ்டேட்டில் ஓகே வெல்டன். இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள் டொமைன் அத்தாரிட்டி 7 தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட் வெர்டிக்கல் கேம் மவுஸ் டாப். அப்போ நம்ம கேமில் வந்து மவுஸ் போனோம் இல்லையா,
மவுஸ் வந்து டாப் 9 வெர்டிக்கல் மவுஸ் ரிவ்யூஸ் ஓகேவா, வெறும் ஜஸ்ட் டொமைன் அத்தாரிட்டி 9 தான். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் காப்பி பண்ணலாம், இந்த யூஆர்ல காப்பி பண்ணி செகண்ட் டேப்பில் இதை என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே இது ஓப்பன் ஆகட்டும், இதுதான் இப்படி தான் கீவேர்டு வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா டாப் 9 வெர்டிக்கல் மவுஸ் ரிவ்யூஸ், அதாவது கேமிங் மவுஸ் ரிவ்யூஸ் ஓகேவா. இது எவ்வளோ லாங் டெல் ஆகியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் தான், வெர்டிக்கல் மவுஸ், இது எல்லாமே நானே பார்த்ததில்ல தான், கேமிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ நம்ம இதை பார்க்க போனோம் வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எங்கே நம்ம காப்பி பண்ணோம், ஓகே 7 ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 1900 காட்டுது, இதோட சர்ச் வால்யூம் வச்சுக்கோங்க. ஒரு புது வெப்சைடு 7 அத்தாரிட்டி இருக்குன்னா இதையுமே நம்ம பார்க்கலாம், வெப்சைட் ஏஜை நம்ம பார்க்கலாம், செக் பண்ணிவிடும் அதுவும் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1900 காட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 எடுத்துங்கன்னு வச்சிங்களேன், இதோட மந்த்லி டிராஃபிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4500 கிட்ட வருதுன்னு வைங்க, ஓகே இதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஊபர் சஜஷன், இதையுமே பார்த்துடலாம், எல்லாமே நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் காட்டாது, ஆனால் நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும், இதை வச்சு ஒரு ஐடியாவுக்கு நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஓகே இதே பாருங்கள், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட டோட்டல் டிராஃபிக் பாருங்கள், கிட்டத்தட்ட 80,000 காட்டுது ஓகேவா. அப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 டிராஃபிக் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இதனால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேர் வராங்கன்னா ஜஸ்ட் இது எல்லாமே இமேஜ் கிடையாது, இது எல்லாமே அமேசானோட லிங்க்கு, ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணால் பாருங்கள் ரீடைரக்ஷன் ஆகும் அமேசானுக்கு, அமேசானுக்கு ரீடைரக்ஷன் ஆகி டேரெக்டாக நம்ம அங்கே போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா என்னோடய குக்கீஸில் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து இந்த வெப்சைட்லேருந்தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணுறேன், இங்கே லோட் ஆகிட்டு இருக்கா, இது ஸ்டோர் ஆகிடும், இதே பாருங்கள் டேரெக்டாக அமேசானுக்கு வந்துருச்சு. அப்போ இது ஒரு பையிங் கீவேர்டு, இவங்க அமேசானில் இந்த பொருளை வாங்கினாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சம் பர்சன்டேஜ் கமிஷன் இருக்குது, டேரெக்டாக அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் போகும் ஓகேவா. இதில் ஒரு ஐடியா வந்துடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டைமிங் எடுத்துக்கணும், இப்போ டைமிங் எடுத்துக்கணும், இப்போ ரேண்டமாக ஒரு கீவேர்டு நம்ம கிளிக் பண்ணோம் ஓகே, பட் இந்த பர்டிகுலர் கீவேர்டில் நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, டெஃபினட்டாக நம்மளுமே கூகுள் வந்து சஜஷன் பண்ணுவாங்க வெர்டிக்கல் கேமிங் மவுஸ் ஓகேவா. இப்போ இது அவங்க என்ன மாதிரி லாங் டெல் பண்ணியிருக்காங்க, அப்போ இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ இவங்க வந்து டாப் 9 கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், டாப் 11, டாப் 12, டாப் 15 தான் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இன் டெப்த் இவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இவங்களை விட நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுக்கணும், புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அடுத்தது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் எதுவும் ஆட் பண்ணல, நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆட் பண்ணலாம், பேக்லிங்ஸ் கொடுக்கணும், இவங்க எத்தனை இன்டர்னல் பேக்லிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும், இதெல்லாம் கவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். இது ஒரு பெரிய சீக்ரெட் வேலாம் கிடையாதுங்க, சும்மா ஒரு நார்மல் விஷயம் தான், ஒரு என்ன கேட்டால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எல்லாராலையும் முடியும். யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம இறங்கி என்றைக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி எல்லாமே நமக்கு கைக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஓகே இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சிங்க, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஓகே இந்த டாப்பிக் எடுத்துட்டோம், டாப்பிக்கில் கீவேர்டும் ஃபைன் பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே பெஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், ஆனால் இந்த பர்டிகுலர் கீவேர்டில் இந்த டாப்பிக்கில் இந்த மைக்ரோனிஷியில் நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு எப்பயுமே நமக்கு வந்து ஆஃபர் இருக்குமா, ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ் தான், இது வந்து கூகுளோட அஃபிஷியல் தானே, அதனால் கண்டிப்பாக இதில் நமக்கு ஒரிஜினல் டேட்டா தான் கிடைக்கும். ஓகே கூகுள் ட்ரெண்ட்ஸ், கூகுள் ட்ரெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கேமிங், அதாவது வேர்டிக்கல் கேமிங் மவுஸ் இல்லையா, ஓகே ஜஸ்ட்டு கேமிங் மவுஸ்னு அடித்தாலே ஓகேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு பார்க்கலாம் வரையிறங்க, இது வந்து கேமிங் மவுஸ் தான் நமக்கு மெயின் ஓகேவா, ஜஸ்ட்டு மவுஸ் மட்டும் காப்பி பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன், கேமிங் மவுஸ்னு அடித்தாலே ஓகே, ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கேமிங் மவுஸ் தான் நம்மளோட நீச் மைக்ரோ நீச் இல்லையா, அதில் வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஓவர் ஜென்ரலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விஷயம் இல்லை இல்லையா, ஜஸ்ட்டு கேமிங் கொடுத்துட்டு கேமிங் மவுஸ் ஜஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். இப்போ நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற கண்ட்ரி என்ன டார்கெட் பண்ணியிருக்கோங்க, யுனைடெட் ஸ்டேட் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம், யுனைடெட் ஸ்டேட் ஆடியன்ஸாக நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அப்போ அமேசான் அஃபிலியேட் நம்ம ஜாயின் பண்ணாலுமே அதில் தான் பண்ணோம். இப்போ இந்தியாவிலே பாருங்களேன், இந்தியாவிலுமே ஆவரேஜாக கீழேலாம் வரல ஓகேவா, நார்மலாகவே சர்ச் பாஸ்ட் 12 மந்த் பாருங்கள், ஃபாரின் கண்ட்ரி மட்டும் கிடையாது, இப்போ இந்தியாவிலே சர்ச் வால்யூம் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலுமே நமக்கு ஸ்டார்டிங்கில் காட்டுச்சு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்க்கு அப்புறம் இந்தியா தான் காட்டுச்சு இல்லையா, இப்போ இதில் கண்ட்ரி இந்தியா தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை யுனைடெட் ஸ்டேட் பார்க்கலாம், யூஎஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், சாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே என்ன ஓகே பாருங்கள், நார்மலாகவே போயிட்டுருக்கு பாருங்கள், இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நமக்கு ஏர்னிங்ஸ் எப்பயும் வரும், இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் இந்த நிஷில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. இப்படி தான் டாபிக் சூஸ் பண்ணோம். அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் டொமைனை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் இன் டெப்த்து இறங்கி ரிசர்ச் பண்ண போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க நமக்கு ஒரு ஐடியாவே இந்த டொமைனை வச்சு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஓகே இப்போ இந்த இன்சூரன்ஸை நம்ம டாப்பிக் விட்டு வெளியில் வந்துடலாம், நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டாபிக் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், சைட் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு இன் டெப்த் இறங்கி இந்த வெப்சைட் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரரில் ஓகே கொடுக்கலாம், இது லோட் ஆகிட்டு இருக்கும், இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்,
ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லோ டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சஜஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அஃபிலேட்டுக்கெலாம் ஒரு 100 போஸ்ட் டார்கெட் பண்ணுங்கள். கூகுள் ஆட்சன்ஸை பண்ணி வச்சு நீங்கள் எயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 500 போஸ்ட் டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதோ ஒரு லாங் டைம் கோலாக பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், இதோட டொமைன் அத்தாரிட்டி இது எல்லாமே வந்து இங்கே ஷோவாகுது பாருங்கள். யூஆர்எல் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி ஜஸ்ட்டு 8 தான். பேக் லிங்க்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரெஃபரல் டொமைன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, அடுத்து ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஆர்கானிக் டிராஃபிக் பாருங்கள். இதை விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. அடுத்தது இதோட டிராஃபிக் வேல்யூவுமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஏஜை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டொமைன் வந்து லைவ் ஆனதுக்கு அப்புறம் தான், வெப்சைட் லைவ் ஆனதுக்கு அப்புறம் தான் டொமைனுக்கு வந்து பேக் லிங்க்ஸ் கொடுத்தாலும் ரெஃபரல் கொடுத்தாலுமே. அப்படி பார்க்க போனால் இந்த டொமைன் வந்து பாருங்கள் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், 2019 ஓகேவா, ரெஃபரிங் டொமைன். 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட், 2019 ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதில் டோட்டல் போஸ்ட் எவ்வளோ, அப்போ நீங்கள் இவங்களை பீட் பண்ணணுன்னா இவங்க வந்து மேபி இது ஒரு பர்சனாக இருக்கலாம், அவங்க இடையில ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம், இதையுமே நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ சீக்கிரம் அவங்க ரேங்க் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இடையில ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும் ஓகேவா. அதனால் இதையுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஒரு ஒரு வெப்சைட்டையுமே நீங்கள் வந்து டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன் டெப்த் இறங்கி ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இதில் அடுத்த ஏதாவது ஒரு செக்ஷன்ஸ் போகலாமா, அடுத்த ஏதாவது ஒரு செக்ஷன்ஸில் பிங் கேமிங் மவுஸ் இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் என்னைக்கு ஓப்பன் பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்போ 2019 ஆரம்பித்து இன்றைக்கி இவங்க எவ்வளோ சம்பாரிச்சிட்ருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ நார்மலாக கணக்கு வச்சிங்களேன், நான் சொன்ன மாதிரி இப்போ 22,000 கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 60க்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 60,000 பேர் வராங்க மந்த்லி அப்படின்னா, 60,000 பேரில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 40,000 பேராவது பொருள் வாங்குவாங்க. ஏன்னா 60,000 பேருமே பொருள் வாங்கணுங்கிற மைண்ட் செட்டில் வராங்க தானே. இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அமேசான் அஃபிலேட்டட் டாபிக் பண்ணுற ஒரு வெப்சைட் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்க வாங்கினா அவங்களோட வேல்யூ நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு எதுக்கு ஆட்சன்ஸ், ஆட்சன்ஸே தேவைப்படாது. அவங்க நினைக்க முடியாத அளவு சம்பாதிப்பாங்க. எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள், இப்போ ரெஃபரிங் டொமைன் மட்டுமே எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். அப்போ இந்த பேக் லிங்க்ஸ்லாம் அவங்க போயிட்டு மேக் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களா? டெஃபினட்டாக கிடையாது. இந்த மாதிரி டாப் 10 ஷோ ஆகும் போது இதுக்கு ரிலேட்டடாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவுட் பவுண்ட் லிங்க் கொடுக்கணும் இல்லையா? டெஃபினட்டாக எஸ்இஓ ஃபேக்டர் ஆன் பேஜ் எஸ்இஓவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் பவுண்ட் லிங்க் கொடுத்தே ஆகணும் ஆஃப் பேஜ் எஸ்இஓ எல்லாமே ரெடி பண்ணும்போது. அப்போ அவுட் பவுண்ட் லிங்க் நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. ஓகே இதை பார்க்கலாம். இதில் எந்தாவது நமக்கு கீவேர்ட்ஸ் கிடைக்குதா, ஐ திங்க் ஏதாவது வெப்சைட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதில் எதுவும் வெப்சைட் கிடைக்கல, இப்போயே வீடியோ எவ்வளோ லெங்க்தாக போயிருக்கு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் ரிசர்ச் பண்ணணும். டைமிங் எடுத்து ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் ஆகும் தான், டைம் ஆகாதுன்னு நான் சொல்லலை. எவ்வளோ டைம் தான், டைம் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு மணி. ஓகே எவ்வளோ டைம் வேல்யூ தான், டைமோட வேல்யூ தான் மணி இன்க்ரீஸ் ஆகும். அதை பொறுத்து தான் நீங்கள் கற்றுக்கவும் முடியும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஆர்டிக்கல் எழுதத்தை விட அதிகமாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. டெஃபினட்டாக இப்போ நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன், கேமிங் மவுஸ் ஃபிக்ஸ் பண்ணேன், அடுத்து பார்த்தீங்கன்னா கேமிங் சேர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே நான் சர்ட்டிங்கில் சொன்ன மாதிரி இதே நீச்சில் ஒர்க் பண்ணிடாதீங்க. எல்லோரும் ஒரே நீச்சில் இறங்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதில் வந்து காம்படிஷன் அதிகமாகிடும். நீங்கள் பர்சனலாக இறங்கி ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி உங்களோட நீச்சில் மைக்ரோ நீச் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.